வெல்கம் பேக் டு மெசேஜ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ட்ரோவே வந்து பார்த்திங்கன்னா பலமாக கொடுத்துருப்போமோ இல்லையோ, ஓரளவு எடிட் பண்ணி கொடுத்துருப்போம். இன்ட்ரோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. டிஎன் ப்ரைவேட் டிராஃபிக் மோடு வந்து பண்ணியிருக்காரு, நம்ம எம்எஸ் வேர்ல்டு தான் வந்து பண்ணியிருக்காரு, சரிங்களா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோடு வந்து ஃபஸ்ட்டு அவர் பண்ணியிருந்தார், அது நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, கீழேலாம் நல்லா இல்லை ப்ரோ, அது டைல்ஸ் மாதிரி இருக்குது, அது நிறைய பிள்ளைகள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கடுத்து நான் அவரை காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி பண்ணுங்கள், நீட்டாக வந்து பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நிறையான்னு சொல்ல முடியாது. அவரோட உழைப்பு இதில் நிறைய இருக்குது. நான் சும்மா ஐடியா தான் சொன்னேன், நிறைய மாதிரி ட்ரீஸ் வைங்க, அந்த மாதிரி நிறைய நீட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா தெளிவாக இந்த தடவை பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு டிராஃபிக் மோட், அதாவது சொல்ல முடியாது, ஐயோ அது என்னது, தமிழ்நாடு ப்ரைவேட் டிராஃபிக் மோடுங்க, டக்கு டக்கு எனக்கே மறந்து போயிடுது, அடிக்கடி யாரும் ஞாபகப்படுத்தணுமே, சரி விடுங்க. நான் தமிழ்நாடு டிராஃபிக் மோட் வந்து பார்த்திங்கன்னா மறந்துருச்சா, அதாவது தமிழ்நாடு ப்ரைவேட் டிராஃபிக் மோட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பண்ணியிருக்காரு, அப்படியே வேறு லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்ட்ரோவிலே பார்த்துருப்பீங்க, நிறைய ஹைலைட்டான விஷயம் சொல்லியிருக்கேன், அதாவது சொல்லியிருக்கேன் இல்லை போட்டிருக்கேன் அதில் இன்ட்ரோவில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஹைலைட்டான விஷயம் இருக்குது. அந்த ட்ரெயின் வரும்போது நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் வரும், அதாவது ட்ரெயின் வரும்போது இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கா கத்திக்கிட்டே இருப்பாங்களோ, ட்ரெயின் அடுத்த ட்ரெயின் வரப்போது நம்பர் 73 அந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் ட்ரெயின் வரும்போது எல்லாம் பண்ணியிருந்தார். அதெல்லாம் என்னால் சரியாக காமிக்க முடியல, நான் வேணால் இந்த வீடியோவில் இப்போ வேணால் காமிச்சிட்றேன், இன்ட்ரோவில் தான் காமிக்க முடியல, இப்போ வேணால் காமிச்சிட்றேன், சரிங்களா. இந்த மாதிரி வியூவிங்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு, மரம்லாம் போட்டு தள்ளிட்டா இருக்கேன், இத்தனை மரம் எவன் நட்டு வச்சானே தெரியல, அந்த லெவலுக்கு இருக்குது, சரிங்களா. மரத்தையெல்லாம் போட்டு தள்ளிட்டாருன்னு தான் சொல்லணும். என்னங்க ரிவர்ஸ் கீழேருந்து விழுக மாட்டேது, ஓகே சரி ஓகே. இந்த டிராஃபிக் மோட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஹார்ன் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் ஹார்ன்லாம் என்ன, அதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த சவுண்ட் என்னன்னு கேட்குற வழியிலேயே அப்படியே நான் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அப்படியே நீங்களும் வியூவிங்லாம் பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குது அந்த மரம், எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காரா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அதுக்கடுத்து இந்த டிராஃபிக் மோட் வந்து இப்போ ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் டேட் எப்போங்கிறத சொல்கிறேன், அதாவது ரிலீஸ் டேட்டுன்னு கிடையாது, அது என்னங்கிறத பற்றி, அது ரிலீஸ் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்னு. பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ட்ரீ எல்லாமே வந்து கொடுத்துருக்காரு, இந்த மரத்துக்கு தாப்பா காசு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மரம்லாம் போட்டு தள்ளிட்டாரு. இத்தனை மரத்தை நட்டு வச்சவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேனரில் தலைக்கவசம் உயிர்கவசம் போட்டிருக்காரு, தலைக்கவசம் அதானே எல்லாம் அப்படிங்கிற லெவலுக்கும் வரும் தலைக்கவசம், சரிங்களா. எல்லோரும் வெளியே அதாவது பைக்கில் போனீங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரன்ஸ், அதை பற்றி பார்த்தலாம். அதுக்காகட்டே ட்ரெயினே வந்துருச்சு, இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேசியே முடிச்சிட்டாங்க, நம்ம எதுக்கும் மறுபடியும் பக்கத்தில் போய் நின்று அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத வந்து கேட்கலாம். ட்ரெயின் வரும்போது நான் சவுண்ட் ஃபுல்லாக வைக்கிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளீஸ், ட்ரெயின் நம்பர் 5353 சரி தெரியல விடுங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணால் நமக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து அது வராதுன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா தண்டவாளத்துலேருந்து ஆர்ன் அடிக்கிறா, தம்பி ஏன் தம்பி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஓ நம்ம தான் இப்படி பண்ணிட்டோமா, சரி விடுங்க நிற்கட்டும், இவனுக்கு நீங்கள் மரணம் உறுதினு எழுதியாச்சு போல், லைட்டாக தட்டுச்சுனாலும் போதும் தம்பி ஃபாரின் போய் விழுந்துருவார். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வரும்போது அந்த அவங்க பிளாட்ஃபார்மில் ஒரு வாய்ஸ் கேட்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, பாருங்கள் நீங்களே கேளுங்க. ட்ரெயின் வரும்போது சடக் 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 சடக்னு ஒரு சவுண்டு வேறு வருது, சடக் சடக்னு வராது, அது கொஞ்சம் நல்லாவே வரும் கேளுங்க. அதே
அதே மாதிரி ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காருங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இந்த இடத்துல நிப்பாட்டி ஹாரன் எல்லாம் பார்த்துடலாமா இல்லை வேணாம் அங்கிட்டு போகலாம். அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளீஸ், அதுதான் அவர் வேறு நடு ரோட்டில் நின்று ஹாரன் அடிக்கிற தம்பி. ஐயோ ஒரு ஹாரன் தெரிஞ்சிருச்சே, சரி விடுங்க காமிக்கிறேன் இப்போ ஹார்னு. நம்ம எப்போவுமே டென்ஷன் ஆகக்கூடாது, மற்றவங்க தான் டென்ஷன் ஆகணும், அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பாலிசி. இப்போ எங்கிட்ட நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம வந்து ஹார்ன்ஸ் வந்து அடிப்போம். ஓகே இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஹார்ன் அடிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஹார்ன் போதும், இப்போ அவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஓகே இப்போ நான் வந்து செகண்ட் ஹார்ன் அடிக்கிறேன். செகண்ட் ஹார்ன் மட்டும் அடிச்சிங்கன்னா போதும், திருப்பூர்லேருந்து தேவக்கோட்டை போகிற ஒரே செகண்ட் ஹார்ன் அடிச்சுட்டுப்போம், அந்த லெவலுக்கு லென்த்தாக இருக்குன்னு சொல்ல வரேன். அதுக்கடுத்து மூணாவது ஹார்ன் வந்து நம்ம பார்க்கலாம். மூணாவது ஹார்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஷார்ட்டாக முடிஞ்சிடுற மாதிரி. ஏங்க இது எங்கிட்ட பஸ்ஸில் ஹார்ன் அடிச்சுட்ருக்காங்க, நம்ம ஹார்னவே திருப்பி திருப்பி அடிச்சுட்ருக்காங்க வழி வர்றதுக்காக. சரி விடுங்க நம்ம அங்கே அதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே குழப்பமாயிரும். இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்துக்கலாம், சைடு வந்துட்டு இப்போ வந்து ஸ்டேரிங் ஹார்ன் வந்து பார்க்கலாம். ஸ்டேரிங் ஹார்ன் வந்து பார்க்கலாங்களா, இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஹார்னு. அதுக்கடுத்து இன்ஜின் சவுண்டு பாருங்க, இன்ஜின் சவுண்டு கேட்டுங்க. இதாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்டு, பிரேக் சவுண்டு கேட்டுக்கோங்க. இதாக பார்த்தீங்கன்னா பிரேக் சவுண்டு. வேறு என்ன காமிக்கிறதுன்னு எனக்கே தெரில, ஏன்னா டிராஃபிக் மோடு பற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இந்த டிஎன் பிரைவேட் டிராஃபிக் மோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறையா டிராஃபிக் மோடு வந்து நமக்காக எம்எஸ் ஹோல்டு பண்ணிகிட்ருப்பாரு. சரி அதெல்லாம் விடுப்ப, கடைசி அந்த ரிலீஸ் டேட்டு எப்போன்னு சொல்லப்பாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஹோல்டு சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்த பின்னாடி இந்த டிராஃபிக் மோட் வந்து ரிலீஸ் செய்யப்படும் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து கொள்ளப்படுகிறது. சரிங்களா, அவர் வீடியோ போட்டிருப்பாரான்னு என்னென்னே தெரில, நான் வீடியோ போட்டேன் ஃபஸ்ட்டாக தெரில, அவர் வீடியோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வியூ அங்கெல்லாம் வேறு லெவலுங்க, எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காது அந்த லெவலுக்கு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விடுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் நான் அதை பாராட்டிகிட்டு இருக்கேன். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங்கு இங்கே வச்சுருக்காரு பாருங்க, ஸ்டேரிங்கு இதெல்லாம் நான் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹாரனு நான் தான் எடுத்து கொடுக்கலான்னு இருந்தேன், சரிங்களா, ஹாரன் வந்து நம்ம எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் தான் தேடிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்தனால நான் வந்து ஹாரன்ஸ் அவருக்கு எடுத்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஹாரன் வந்து நான் தான் அந்த ஃபேம் ஃபேம் அப்படிலாம் அடிக்கும் பார்த்தீங்களா, ஹாரனு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், வாய்ஸு கேட்டுக்கோங்க சரிங்களா. அந்த மாதிரி ஹாரன்லாம் வந்து நான் எடுத்து கொடுக்கலான்னு தான் இருந்தேன், அது எடுத்தும் வச்சுருந்தேன். அவருக்கு சென்ட் பண்ணுறது தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்காதீங்க, அதாவது இப்போ அது கட் பண்ணி அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது MP3 கட்டெல்லாம் போட்டு கட் பண்ணி எடுக்க டைம் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் அவருக்கு அனுப்ப முடியல. இல்லைன்னா அது வச்சுருந்தாருன்னா இன்னும் ஹார்ன் நல்லாயிருக்கும். அடுத்த டிராஃபிக் மூலம் நான் உங்களுக்கு பிடிச்ச ஹார்னாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன், அது கட் பண்ணி கரெக்டாக அனுப்பிச்சு அவர் வேறு லெவல் பண்ணிடலாம் ஹார்னு. சரிங்களா, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஏன்டா நான் பயப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயப்பட மாட்டீங்க, இது நல்லாலே அப்படின்னு நினைக்காதீங்க, அடுத்த டிராஃபிக் மூலம் நல்லா செஞ்சிடலாம். இதுவும் இந்த ஹார்னும் வந்து எனக்கு நல்லா தான் இருக்குது, அவரே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் வச்சுருக்காரு. அதுக்கடுத்து இன்னும் நிறைய டிராஃபிக் மோட் வரும், தமிழ்நாடு அது என்ன தமிழ்நாடு டிராஃபிக் மோட் V2, ப்ரைவேட் டிராஃபிக் மோட் V2, அது எல்லாமே பண்ணி சிறப்பாக தரமாக சம்பவத்தை செஞ்சுகிட்டே இருக்கலாம். ஓகே மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், எம்எஸ் வேர்ல்டோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவரோட சேனல் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் அதுக்கு போய் கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர் வர வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைவேட் டிராஃபிக் மோட் ரிலீஸ் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இட்ஸ் மை மெசேஜ் தமிழ். ஓகே இந்த டிராஃபிக் மோட் பற்றி எல்லாம் சொல்லியாச்சு, இந்த டிராஃபிக் மோடுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே மறக்கும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறேன், நன்றி வணக்கம்.